இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2019 வெளியான ஹிந்தி ஷேடோ ஆஃப் தி மூன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த படத்தோட கதையை பத்தி நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஆனா படத்துக்கு ரேட்டிங்னு கேட்டீங்கன்னா 10/10 அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் செம்ம பரபரப்பாவே படம் இருக்கும். அதுலயும் கிளைமேக்ஸ்ல பயப்பா இருக்க ஒரு ட்விஸ்ட் சத்தியமா யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கதையும் கொஞ்சம் மைண்ட் பெண்டிங்கா தான் இருக்கும். சோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல படத்தை பத்தி எதுவும் பேச வேணாம், டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா வருஷம் 2024 பிலடெல்பியா சிட்டில இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்க காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல ஆள் நடமாட்டமே இல்ல. அண்ட் வெளியில நிறைய மக்களோட கதறல் சத்தமும் கேட்டுட்டு இருக்கு. அது மட்டுமா, அமெரிக்கன் பிளாகே பாத்தீங்கன்னா பத்துக்கிட்டு கீழே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. சரி அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா இந்த பில்டிங்க்கு கீழே ஒரு மிகப்பெரிய பாம்ப் பிளாஸ்ட் நடந்திருக்கு. இப்ப அங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு 1988 வருஷம் நடக்கிற கதையை காட்டுறாங்க. அந்த கதையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம இப்ப ஒரு மூணு பேத்த காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் பியானோ வாசிக்கிறவன், இன்னொருத்தர் சமையல் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தர் கழுத்துல மூணு ஓட்டம் இருக்கா, வாயிலையும் மூக்களையும்
பையன் காதலையும் ரத்தம் வந்து இறந்து போய் கிடக்குறாங்களான்னு கேட்டா, அவங்க இல்ல சார், இன்னும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதனால ஹீரோவும் என்னது உயிரோட இருக்கலாம் அப்படிங்கிற ஆச்சரியத்துல புயல் வேகத்துல இவனும் இவனோட பார்ட்னரும் அந்த இடத்த நோக்கி போறாங்க. அப்படி போனா ஒரு பப்புக்குள்ள அந்த பொண்ணு உட்காந்துருக்கா, அவளோட கழுத்துலயும் இந்த மூணு டாட் இருக்கு. அப்ப ஹீரோவும் என்னமாச்சு இதை பண்ண அந்த கில்லரை நீ பாத்தேன்னு கேட்டா, அவன் ஆமா அந்த பொண்ணை நான் பார்த்தேன், அவ ப்ளூ கலர் டிரெஸ் போட்டிருந்தா, தலைக்கும் மொட்டர் சேர்ந்ததா சொல்றா. அப்ப ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது கில்லர் ஒரு பொண்ணா, நீ நல்லா பாத்தியா, அது பொண்ணு தானான்னு கேட்டா, ஆமா நான் சத்தியமா பார்த்தேன், அவ பொண்ணுதான், அதுவும் அவ கருப்பணத்தை சேர்ந்தவன் சொல்றா. அப்ப ஹீரோவும் சரி அவகிட்ட வேற ஏதாவது நீ நோட் பண்ணியன்னு கேட்டா, அவ யோசிச்சுட்டு ஆமா நான் பார்த்தேன், அவளோட லெப்ட் ஹேண்ட்ல ஏதோ அடிபட்டு இருந்துச்சு, கட்டு போட்டிருந்தான்னு சொல்றா. இப்ப இது வரைக்கும் எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, ஆனா கரெக்டா இந்த இடத்துக்கு இந்த டிடெக்டிவ் போய் வந்துட்டு, டேய் உன்னை இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்கிட்ட அங்க வந்த போடன்னு சொல்லிட்டு அந்த பையன் அமுச்சு விட்டு, இவன் மறுபடியும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லுமா அந்த கில்லர் யாரு அவனை பாத்தியான்னு கேக்குறான். அப்பவும் கடுப்பாயிட்டு, யோ எத்தனை பெரிய இதே கேள்வியை கேப்பீங்க, முதல்ல என்ன காப்பாத்துங்க, நான் செத்துற போறேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, அடுத்த செகண்டே மத்தவங்கள மாதிரி இவளோட மூக்கு வாய் காதுன்னு எல்லாத்தையும் எடுத்து ரத்தம் ஊத்தி சம்பவ இடத்துல இந்த பொண்ணு இறந்து போறா. அப்ப அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காரணம் அந்த கருப்பணத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் சொல்லிருப்பா இல்லையா, அதனால போலீஸ் இந்த ஒரு விஷயத்த வச்சு ஊருக்குள்ள இருக்கிற நிறைய கருப்பணத்தை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்க இந்த கொலைகளை பண்ற அந்த கிளர் பொண்ணு யாருக்கும் தெரியாம அங்க இருக்கிற கார் ஒன்னு ஆட்டை போட ட்ரை பண்ண, அத ஒரு போலீஸ்காரன் பாத்துட்டு இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வரா, ஆனா அதுக்குள்ளே இந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிரா. ஆனா இவர் இந்த விஷயத்த மத்த போலீஸ் ஆபீசருக்கு வாக்கி டாக்கில சொல்லிடுவாரு. அப்ப மத்த போலீஸ மாதிரியே நம்ம ஹீரோவும் அந்த பாட்டரும் அந்த கில்லர் பொண்ணை தேடிட்டு இருக்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்க காருக்கு ஆப்போசிட்ல வந்து விழறா. அப்ப ஹீரோவும் கில்லர் மாட்டாட அவளை பிடிக்காம விடக்கூடாதான்னு சொல்லிட்டு கார்ல விரட்டு விரட்டுன்னு விரட்டான். ஆனா அந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஏரியால இருக்கிற எல்லா சந்து பொந்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா, அதனால உங்க கார்ல என்னதான் விரட்டு விரட்டு விரட்டினாலும் இவ அந்த போலீஸ்காரங்களுக்கே சமய தண்ணி காட்டுறா. அப்ப ஹீரோவும் சரி கார்ல போனா செட் ஆகாது, நீ இந்த பக்கம் போன அந்த பக்கம் போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வளைச்சு வந்து அவளை பிடிக்கலாம்னு பார்த்தா, அவ ஒரு டோர் ஓபன் பண்ணி சப்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கும், அதுக்குள்ளேயே உள்ள புந்து போயிட்டா. அப்ப ஹீரோவும் பார்ட்னர் கிட்ட இது மாதிரி அவ ஸ்டேஷனுக்குள்ள தான் இருக்கா, சீக்கிரம் எல்லா போலீஸும் அலர்ட் பண்ணு, அண்ட் அவளை பிடிக்கிறதுக்காக தான் நானும் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பைய ஏணி வழியா கீழே இறங்கி வந்தா, அப்பதான் அந்த கில்லர் மத்தவங்களை கொலை பண்றதுக்காக பயன்படுத்துறாலே அந்த ஊசி, அந்த ஊசியை தெரியாதனமா அவ ஓடுற அவசரத்துல கீழே போட்டுருப்பா போல, அது இப்ப நம்ம ஹீரோவோட கையில மாட்டிக்கிச்சு. இப்ப இதுல போதா குறைக்க நம்ம ஹீரோவோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அவளுக்கு இப்ப திடீர்னு பிரசவ வலி வந்ததுனால அவளை சீரியஸா ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வாக்கி டாக்கில சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு இன்னும் தெரியாது. அப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோவோட பார்ட்னர் அந்த கில்லர் பொண்ணை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சண்டையில இந்த பொண்ணு போலீஸ்காரனோட காலை உடச்சு விட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ண வர, ஏய் என்ன விடு நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் அவளை பிடின்னு சொல்லவும், ஹீரோ வேக வேகமா அந்த கில்லர் பொண்ணை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். ஒரு வழியா அவளை பிடிச்சிட்டான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே நம்ம ஹீரோ பக்கமா திரும்பி, ஹாய் தாமஸ் எப்படி இருக்க, இது இந்த இடத்துலதான் முடிய போதுலன்னு கேட்க, ஹீரோவோ ஹே யார் நீ, என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, தெரியும், இது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அண்ட் உன்னோட பார்ட்னரை நான் தெரியாதனமா கொண்டுட்டேன், மன்னிச்சிடன்னு சொல்றான். அப்ப ஹீரோவோ என்ன நீ என்ன டைவர்ட் பண்ண பாக்குறியா, ஃபர்ஸ்ட் கையை தூக்க உன் அரெஸ்ட் பண்ணனு சொல்லிட்டு கிட்ட வர, திடீர்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்படி சண்டை போட்டு அவனோட ஹேண்ட் காப்ப வச்சு பக்கத்துல இருக்கிற சேர்ல லாக் பண்றா. அப்படி பண்ணிட்டு மறுபடியும் சந்திக்கலாம் தாமஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்க, இவங்கிட்ட அந்த விஷ ஊசி இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த பொண்ணோட காலையே குத்திடுறான். அப்ப கரெக்டா அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வர, அந்த ட்ரெயின்ல அடிபட்டு அந்த பொண்ணோட உடம்பு சிதறி அந்த பொண்ணு அதே இடத்துல ஸ்பாட் அவுட்டு. பட் இந்த விஷயத்த நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல, அந்த பொண்ணை எப்படியாவது பிடிச்சணும்னு தான் ட்ரை பண்ணா. பட் அவளை தெரியாம குறுட்டமேன்னு சொல்லிட்டு இவனோட மனசுக்குள்ள ஒரு கில்ட். அப்ப ஹீரோவுக்கு இவனோட வைஃப் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியவும் அவசர அவசரமா இவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். போனா அங்க ஆல்ரெடி ஒரு போலீஸ்கார நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல செத்து போனாலே அந்த கில்லர் அவளோட போட்டோ கைரேக இதெல்லாம் வச்சு சர்ச் பண்ணி பார்த்தா இவங்க டேட்டா பேஸ்ல அந்த பொண்ணை பத்திரம் எந்த தகவலும் இல்ல. ஆனா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு சாவி கிடைச்சிருக்கும், அந்த சாவியை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு நம்ம ஹீரோவை துருவி துருவி கேள்வியா கேக்குறாங்க. அப்ப ஹீரோவை இதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஃபர்ஸ்ட் நான் என்னோட வைஃப் பாக்கணும் விடுங்கன்னு சொன்னா அவன் இவனோட கண்ணை கேக்குறான். அப்ப ஹீரோவை என்னோட கண் எதுக்குன்னு கேட்டா, இல்ல இறந்து போனாலே அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட கையில உங்களோட கண்ல இருக்கிற அந்த புல்லட் இருந்திருக்கு, ஆனா நீங்க இருந்த அந்த ஸ்டேஷன்ல அந்த கன் ஷூட் பண்றதுக்கான சத்தமும் கேட்கல, நீங்க வச்சிருக்கிற அந்த துப்பாக்கிலையும் புல்லட் குறையல, சோ அப்படி இருக்கிறப்போ எப்படி அந்த பொண்ணோட கைக்குள்ள உங்களோட புல்லட் போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் கேட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வந்துட்டு ஹீரோவோட வைஃப் ரொம்பவே சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் அடிச்சு புடிச்சு ஒய்ஃபை பாக்குறதுக்காக போறான். போயிட்டு அவளோட கையில அவன் ஒய்ஃப்காக ஒரு அழகான பிரேஸ்லெட் வாங்கியிருப்பாள்யா, அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டு பயப்படாதமா அவனுக்கு எதுவாகாது நான் இருக்குன்னு தைரியம் சொல்லிட்டு இருக்கான். பட் பாவம் என்னங்க பட்டது, நடந்த அந்த பிரசவத்துல நம்ம ஹீரோவோட வைஃப் இறந்து போயிடறாங்க. பட் அவங்க இறந்தாலும் அவங்களோட வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய எப்படியோ டாக்டர்ஸ் காப்பாத்திட்டாங்க. ஆனா அங்க தாங்க நம்ம ஹீரோக்கே ஒரு ட்விஸ்ட், ஏன்னா பிறந்திருக்கிறது ஒரு பெண் குழந்தை, அண்ட் இப்படி இவனுக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த தான் அந்த கில்லர் பொண்ணு சொல்லியிருப்பா. சோ அதை நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்ல நிக்க, அங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 9 வருஷம் தாண்டி போறாங்க. அதாவது இப்ப வருஷம் 1997 ஆகுது, நம்ம ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து இப்ப அவளுக்கு ஒரு 9 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லங்க, இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, அந்த பொண்ணு கருப்பினத்தை சேர்ந்த பொண்ணா இருக்கிறதுனால போலீஸ் எல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணு கொண்டுட்டாங்க. இவங்க கருப்பினத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லிட்டு இறந்து போன அந்த கில்லர் பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துற விதமா அங்கங்க மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட பொண்ணு, அப்பா இன்னும் என்ன பண்றீங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாத்ரூம்ல இறந்து போன அந்த பொண்ணை பத்தியும் இவனோட ஒய்ஃபை பத்தியும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்குதான் நம்ம
ஹீரோவோட பொண்ணுக்கும் பிறந்த நாள் போல, அதனால அவ கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட்டுக்கு ஒரு சின்ன பட்டர்ஃபிளை டாலர் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அண்ட் இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃப்காக வாங்கின அதே பிரேஸ்லெட் தான் இது. அண்ட் இன்னைக்குதான் இந்த குட்டி பொண்ணோட பிறந்த நாள் அப்படின்னா, இவளோட அம்மாவுக்கு இன்னைக்கு தானே இறந்த நாள். அதனால ஹீரோவும் பொண்ணு சேர்ந்து இறந்து போறேன் நம்ம ஹீரோயினோட சமாதிக்கு போயிட்டு இருக்காங்க. பட் அப்படி போயிட்டு பார்த்தா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு முன்னாடி வேற யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த கல்லறை மேல பூக்களும் குட்டி குட்டி சங்குகளும் இருக்கு. அப்ப ஹீரோவை இது யார் பார்த்த வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோவுக்கு அவனோட பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுற நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலைகள் எல்லாம் இப்ப மறுபடியும் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல, நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அதனால அவசர அவசரமா அந்த சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு அவனோட பொண்ணை கூட்டிட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு அப்பா கிட்ட, என்னப்பா என்னைக்கு ஜூக்கு கூட்டிட்டு போறான்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, ஹீரோவோ சாரிமா அப்பாவுக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு, ஆனா நீ ஃபீல் பண்ணாத, எனக்காக கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணு, ஈவினிங் குள்ள நான் கண்டிப்பா அவன ஜூக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பார்ட்னர் கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு பார்த்தா 9 வருஷத்துக்கு முன்னாடி தலையில உள்ள அந்த மூளை உருகி எப்படி அந்த 4 பேர் இறந்து போனாங்களோ அதே மாதிரியே இங்க ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறான். அண்ட் இவனோட கழுத்திலேயே அந்த 3 ஊசி குத்துறதுக்கான அந்த தடையா இருக்கு. சரி, இப்ப செத்து போனானே இவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த விசாரிச்சு பார்த்தா, இவன் அந்த பொலிட்டிக்கல் சம்பந்தமா பாடம் எடுக்கிற ஒரு சாதாரண ப்ரொஃபசர். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அண்ணங்கார இந்த டிடெக்டிவும் வர, அப்பதான் அவங்களுக்கு இந்த காலேஜ்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதை செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு போறான். ஏன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல உடம்பு சதறி இறந்து போன அந்த கில்லர் இப்ப மறுபடியும் அதே கெட்டப்ல இந்த காலேஜ்க்குள்ள வந்துட்டு வெளியில போயிருக்கா. அப்ப கூட இருக்கிற டிடெக்டிவும், இது ஒருவேளை ஃபேக்கா இருக்கலாம், போராட்டம் பண்ற மக்கள் யாராவது இப்படி பண்ணிருக்கலாம் சொன்னா ஹீரோத ஒத்துக்க மாட்டான். ஏன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கையில ஒரு கட்டு போட்டுருப்பா லெப்ட் ஹேண்ட்ல, அதே மாதிரியான கட்டு இப்ப இந்த பொண்ணோட கையிலே இருக்கு. சோ கன்ஃபார்மா சொல்றா இவ அதே பொண்ணு தான். ஆனா ஆக்சிடென்ட்ல செத்து போன இவன் மறுபடியும் எப்படி உயிரோட வந்தா அந்த கொலைகளை பண்றா அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் க்ளோஸ் பண்ண அந்த கேஸ மறுபடியும் ரீ ஓபன் பண்றான். அதுக்கப்புறம் 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கில்லர் பொண்ணு பயன்படுத்த அந்த விஷ ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசி எடுத்து பாக்குறான். அப்புறம் அதே ட்ரெயின் டிராக்ல ஒரு சின்ன சாவி கிடைச்சிருக்குமே, அந்த சாவி எடுத்து பாத்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோட பாட்டர் இது மாதிரி, என்னடா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சுன்னு கேட்டா, அப்பதான் அவன் சொல்றான், இல்ல அன்னைக்கு ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்த நான் முழுசா போலீஸ் கிட்ட சொல்லல, அவனுக்கு கரெக்டா என்னோட பேர் தாமஸ் சொன்னா, நீ சாக போறேன்னு சொன்னா எனக்கு பெண் குழந்தை பிறக்கும் சொன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மறுபடியும் சந்திப்போன சொல்லிட்டு போனான். ஆனா அப்ப அவ சொல்லிட்டு செத்து போயிட்டதுனால அந்த கேஸ நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா அவ இப்ப சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்கத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதே டைம்ல அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த கேப்லயே பாத்தீங்கன்னா, அந்த கில்லர் இன்னொருத்திய கொலை பண்ணிட்டா, இதனால நம்ம ஹீரோவுக்கும் மொத்த போலீஸ்காரங்களுக்கும் இன்னும் பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. சோ அதனால மொத்த பேரும் எப்படியாவது அந்த கில்லர் பொண்ண பிடிக்கணும்னு வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அந்த எவிடன்ஸ் பாக்ஸ்ல ஒரு சின்ன சாவி இருந்திருக்கும் இல்லையா, அந்த சாவி என்னதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா, அது ஃபால்கன் 160 அப்படிங்கிற ஒரு சின்ன விமானத்தோட சாவி. ஆனா அதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த பிளைட்டை தயாரிச்சதே 1996. ஆனா எப்படி 1988 செத்து போன அந்த கில்லர் பொண்ணோட பையில அந்த சாவி இருந்துச்சு, அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரும் பாத்தீங்கன்னா, இதை பத்தி எனக்கும் இந்த ஐடியாவும் இல்ல, ஆனா நீங்க தேடுற அந்த ஃபால்கன் 160 அப்படிங்கிற விமானம் பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட லொகேஷனை கொடுக்குறாங்க. அப்ப அதை வாங்கிட்டு ஹீரோவும் அவனோட பார்ட்னரும் உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில போறாங்க. பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனோட பொண்ணுகிட்ட, சாரிமா இன்னைக்கு என்னோட பர்த்டே, உன கண்டிப்பா ஜூக்க கூட்டிட்டு போயிருக்கணும், ஆனா இப்ப இருட்டிட்டதுனால இப்ப என்னால உன கூட்டிட்டு போக முடியாது, கண்டிப்பா உன நாளைக்கு கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் நீ இங்கே சேஃபா ஸ்டேஷன்ல இருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பலாமேன்னு பாக்குறப்போ, அங்குள்ள போலீஸ் ஆபீசர் உங்களை பாக்குறதுக்காக நவீன் ராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்ப ஹீரோவை, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, அவர் இது மாதிரி நான் ஒரு பிசிஸ்டா இருக்கேன், நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேஸுக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அண்ட் 1988 நடந்த அந்த கொலைகளுக்கும் இப்ப 1997 நடக்கிற இந்த கொலைகளுக்கும் கண்டிப்பா ஒரே ஒரு ஆள் தான் காரணமா இருக்க முடியும். நான் இப்ப சொல்ல போற இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா நம்பித்தாகணும், வேற வழி இல்ல. 9 வருஷத்துக்கு ஒரு முறை ரெட் மூன் அப்படிங்கிற சந்திர கிரகணம் வரும், அப்பதான் அந்த லூனார் சைக்கிள் ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்டுக்கு வரும். அப்படி வந்ததும் பயங்கரமான கிராவிடேஷனல் போர்ஸும் வேவும் உண்டாகும், அதன் மூலமா ஒரு காலகட்டத்தில் இருக்கவங்க இன்னொரு காலகட்டத்துக்கு போறதுக்கான பிரிட்ஜ் உண்டாகும். அந்த பிரிட்ஜ் மூலமா ஒருத்தரால டைம் டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரிதான் அந்த கில்லரும் டைம் டிராவல் பண்ணி இப்ப இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கா, கொலைகளை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க மாதிரி சொல்றான். ஆனா அதை கேட்ட ஹீரோவோட பார்ட்னர் பாத்தீங்கன்னா, சுத்தமா நம்ப மாட்டான், யோ அந்த கதையெல்லாம் போயிட்டு நியூஸ்ல சொல்லியா, அவங்க எல்லாத்த இதை கேட்டு காசை கொடுப்பாங்க, எங்கள்கிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதான்னு சொல்லிட்டு கிளம்ப, நம்ம ஹீரோக்கு மட்டும் இந்த பை சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற தாட்டு லைட்டா வருது. இப்பதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பார்ட்னரும் சேர்ந்து அந்த பிளைட் இருக்கிற ரன்வே கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அவங்களால உள்ள போக முடியல, ஏன்னா அது ஒரு பிரைவேட் ஏரியா. அப்ப ஹீரோவும், சரி பிரைவேட் ஏரியாவா இருந்தா நம்ம திருட்டு தரமா உள்ள போலான்னு சொன்னா, பார்ட்னர் கேட்க மாட்டேங்கிறான், இல்ல பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள போய்க்கலாம், இப்ப இந்த டைம்ல உள்ள போறது எனக்கு சேஃபா படலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கேட்கவே மாட்டான், இல்ல நான் உள்ள போகத்தான் போறேன், நீ வேணா இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன ஒர்க் ஷாப் குள்ள போறான். அப்படி போன அந்த ஏர்ஃபீல்டோட இன்சார்ஜ் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பான். அவங்க கிட்ட நம்ம ஹீரோவும், நான் ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த பொண்ணு இந்த இடத்துக்குள்ள வந்தாலான்னு சொல்லிட்டு இந்த கில்லர் பொண்ணோட போட்டோவை காட்ட, அந்த இன்சார்ஜ் ஒரு மாதிரி பதட்டமா, அங்க யாரும் வரலன்னு சொல்றான். சோ இவன் அப்படி சொன்னதை வச்சே நம்ம ஹீரோ யாரோ ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அதை பத்தி அவங்க கிட்ட டைரக்டா பேசாம, ஒரு வேளை அந்த பொண்ணை நீ பார்த்தனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுக்குறான். அப்ப சைட்ல பாருங்க, 1988 நம்ம பார்த்த
பார்த்தா அதே கொலையாளி தாங்க ஒழிஞ்சிருக்கா. உண்மையை சொல்லாதன்னு இந்த இன்சார்ஜையும் மிரட்டி வச்சிருக்கா. அப்ப ஹீரோ கொடுத்தாலேயே அந்த சீட்டை பிரிச்சு பார்த்தா அதுல என்ன போட்டுருக்கு பாருங்க, அவ இங்க தான் இருக்கானா உன்னோட தலையை சுரிஞ்சு காட்டுன்னு ஹீரோ எழுதி வச்சிருக்கான். அதனால அந்த இன்சார்ஜும் பேச்சு கொடுத்துக்கிட்டே தலையை சுரிஞ்சு காட்டுறான். சோ அதனால அந்த கில்லர் இங்க தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து என்ன பண்றானா, அந்த இடத்த விட்டு எப்படி வெளியில போகணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல, அதனால வெளியில போன வழியை வரைஞ்சு காட்டுக்கன்னு சொல்லிட்டு அந்த கில்லரோட லொகேஷனை வரைஞ்சு காட்ட சொல்றான். அப்ப இன்சார்ஜும் கரெக்டான டைரக்ஷனை வரைஞ்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோவை இருக்கிற இடம் தெரிஞ்சு அப்படியே லைட்டா அவனோட கண்ணை வெளியில எடுக்க ட்ரை பண்ண, அதுக்குள்ளேயே அவன் அந்த பயலோட நெத்திலே கண்ணை வச்சிடறான். வச்சுட்டு ஹாய் தாமஸ் சொன்ன மறுபடியும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்ப சேட்டை பண்ணாம ஒழுங்கா போயிட்டு அந்த சேர்ல உட்காருன்னு சொல்லிட்டு இந்த இன்சார்ஜ நம்ம ஹீரோட கையை கட்டி போட சொல்றான். அப்ப அந்த கேப்டன் நம்ம ஹீரோவுக்கு தெரியாம வெளியில இருக்கிற அந்த பார்ட்னருக்கு கால் பண்ணிடுறான். அது தெரியாம அந்த பொண்ணு இன்சார்ஜ் கிட்ட இங்க இருக்கிற ஒரு குட்டி பிளேனோட சாவி வேணும்னு கேக்குறா. அப்ப அவனும் பயந்துகிட்டு அந்த சாவி எடுத்து கொடுக்க, அப்பதான் அது ஃபால்கன் 160 அப்படிங்கிற அந்த குட்டி விமானம் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருதுங்க. அப்ப அந்த கில்லர் பேசிக்கிட்டு இருந்த கேப்லே பாத்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ் ஒரு ஷார்ட் கன் எடுத்து அப்படியே இந்த பொண்ணை கொலப்படுறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப இவன் அந்த கண்ணை பிடிங்க சும்மா அந்த பயல அட்டி அட்டி நடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட பார்ட்னருக்கு கால் பண்ண விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. அதனால நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாம்னு பார்த்தா கரெக்டா அந்த பார்ட்னர் வருவான். அப்ப பதட்டத்துல அவ என்ன படுத்துன்னு தெரியாம அப்படியே அந்த பயலோட நெத்திலே ஒரு போடு. அவள் தான் பார்ட்னரோட சோழி முடிஞ்சு. அண்ட் இதை தான் 1988 உன்னோட பார்ட்னரை கொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அடிச்சு மாட்டையாக்கிட்டு அந்த குட்டி பிளேன்லயே அவனை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாமேனு பாக்குறப்போ நம்ம ஹீரோனோட அண்ணங்கார டிடெக்டிவ் இருக்கா இல்லையா, அவன் இந்த பொண்ணு உயிரோட திரும்பி வந்ததை பார்த்து மிரண்டு போறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த கில்லர் பொண்ணு கூட சேர்ந்து இவன் பிளைட்ல பறந்து போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அதை பாரு தாமஸ், இதுக்கப்புறம் என்ன தேடி வரணும்னு நினைக்காத, நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன்னோட பார்ட்னர் நான் வேணும்னு குழப்படல, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றா. அப்ப ஹீரோவை 88 செத்து போனே இப்ப எப்படி மறுபடியும் உயிரோட திரும்பி வந்தேன்னு கேட்டா, இவ்வளவு அந்த சயின்டிஸ்ட் மாதிரியே 9 வருஷத்துக்கு ஒரு முறை ரெட் மூன் அப்படிங்கிற சந்திர கிரகணம் வரும், அந்த கிரகணத்தை வச்சுதான் நான் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயத்த பத்தி இதுக்கு மேல நான் சொன்னா மறுபடியும் நீ என்ன சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அதனால அது வேண்டாம், இதை இங்கேயே முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு அப்படியே ஓங்கி நம்ம ஹீரோ ஒரு எத்து அவ அப்படியே கீழே இருக்கிற கடல்ல வந்து வளரான். அவள் தான் அந்த பையன் செத்துக்கிட்டு போயிட்டோம்னு பார்த்தா இல்லங்க, சேஃபா அவ கடற்கரைக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோ இறக்கி விட்டு போயிருக்கா. அண்ட் அவ போனாலேயே அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா ஆக்சிடென்ட் ஆன அந்த பிளைட்டுக்குள்ள இந்த கில்லர் பொண்ணை காணும். அப்ப அடுத்த நாள் இந்த டிடெக்டிவ் எல்லா இடத்துலயும் சல்லடையா செழிச்சு தேடிட்டு பிளைட்டுக்குள்ள இருந்த அந்த பொண்ணு எங்க போனான்னு கேட்டா நம்ம ஹீரோவை டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிட்டு தான் சொல்றா. இதை கேட்டதுமே இந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோக்கு பைத்தியம் கித்தியும் பூச்சி பூச்சோம்னு நினைச்சுக்கிறான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் ஒரு 9 வருஷம் கழிச்சு 2006வது வருஷத்தை காட்டுறாங்க. அங்க நடு ராத்திரி நம்ம ஹீரோ சுடுகாட்டுல ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு பயலோட பிணத்தை தோண்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் பாக்குறதுக்கும் ஆதரவு இல்லாம ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கான். அப்ப அவன் தோண அந்த பிணத்தோட எலும்புக்குள்ள ஏதாவது ஓட்டர் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த 3 ஊசிகளுக்கான ஓட்டர் இருக்கு. அதை நம்ம ஹீரோ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லங்க, இவன் செத்து போன வருஷத்தை பாருங்க 1988. சோ நம்ம ஹீரோ கடந்த 9 வருஷமா 1988 எடுத்து இப்ப 2006 வரைக்கும் அந்த கொலையாளி எல்லாம் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, எதுக்காக அந்த கொலகாரி ஒவ்வொருத்தரையா தேடி தேடி கொள்றா, அது 9 வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டா டைம் டிராவல் பண்ணி எதுக்காக கொள்றா அப்படிங்கிற விஷயத்த வெறித்தரமா தேடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, எனக்கு வருஷம் 2006 மறுபடியும் 9 வருஷம் ஆயிடுச்சு, கண்டிப்பா அந்த கொலகாரி மறுபடியும் உங்களை கொள்றதுக்காக வருவா. அப்ப அவ இவங்களை கொள்றதுக்கு முன்னாடி நம்ம அவளை கொண்டுட்டோம்னா இந்த கொலைகளை நம்ம தடுத்து நிப்பாட்டலாம், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது மட்டும் இல்ல, கடந்த 9 வருஷமா அந்த கொலகாரியை பிடிக்கிறேன்னு சுத்திக்கிட்டே தெரிஞ்சு முதல்ல அவனோட போலீஸ் வேலை போச்சு, இவளுக்குன்னு இருந்த அந்த பொண்ணையும் சரியா கவனிக்காம விட்டுறான். இப்பதுக்கு அப்புறம் ஹெரால்டுன்னு சொல்லிட்டு இந்த பிணத்தை தோண்டி பார்த்தா இல்லையா, அந்த பையலோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை பத்தி விசாரிச்சு பாக்குறப்போ அவ ரியல் அமெரிக்கன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புரட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சு அதுல சேர நிறைய பேர்த்த இன்வைட் பண்ண அப்படிங்கிற விஷயம் அவனோட வைஃப் மூலமா தெரிய வருது. அப்ப அவன் இன்வைட் பண்ண அந்த லிஸ்ட வாங்கி செக் பண்ணி பாக்குறப்போ 1988வது வருஷத்துல செத்து போன அந்த பியானோ வாசிக்கிறவ, சமையல்காரன், அப்புறம் பஸ் ஓட்ட அந்த டிரைவர் லேடி, இவங்க 3 பேத்தோட பேரும் இருக்கு. சோ இதுக்கு என்ன அர்த்தம், ரியல் அமெரிக்கன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த புரட்சி இயக்கத்தை சேர்ந்த சம்பந்தப்பட்டவங்கள தான் அந்த கில்லர் கொலை பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா அந்த ரெட் மூன் அப்ப டைம் டிராவல் பண்ணி இந்த வருஷமா அவ மத்தவங்களை கொலை பண்றதுக்காக வருவா, ஆனா அவளை இந்த டைம் நம்ம விடவே கூடாதுன்னு முடிவெடுக்கிறான். அது மட்டும் இல்ல, 97 இவங்க கிட்ட நவீன் ராவன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் பேச வந்திருப்பான் இல்லையா, டைம் டிராவல பத்தி கூட சொல்லிருப்பானே, அவனை பத்தியும் நம்ம ஹீரோ தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா கடந்த 10 வருஷமா அந்த பையன் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிற விஷயமே தெரியல. இப்ப இந்த கேப்லயே நம்ம ஹீரோ அவனோட பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக நேரா ஸ்கூலுக்கு போறான். அப்ப பாவம் பொண்ணு நம்ம ஹீரோ பாக்குறப்போ ரொம்பவே கஷ்டப்படுறான், பாக்குறதுக்கே பிச்சைக்கார மாதிரி இருக்கா இல்லையா, அதனால ஏன்பா அப்படி இருக்கீங்க, பிளீஸ் அந்த கேஸ தூக்கி போட்டு வாங்களேன், நம்ம சந்தோஷமா வாழலாம்னு கூப்பிட்டா ஹீரோ இல்லமா, இப்பதான் அந்த கேஸ்ல ஒரு செம லீடு கிடைச்சிருக்கு, அதனால கண்டிப்பா அந்த டைம் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் எப்போ உன் கூடவே இருக்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு கோச்சுக்கிட்ட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறா. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்களோட லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட வச்சு செக் பண்ணி பாக்குறப்போ அடுத்து ரசல் அப்படிங்கிறவன் தான் சாக போறான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறான். ஆனா அவனோட அட்ரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அதனால அவனோட கசின் அந்த டிடெக்டிவ் இருக்கா இல்லையா, அவன் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். இவன் கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸையும் சொல்றான், அதாவது இந்த கில்லரால கொலை செய்யப்படுறவங்க எல்லாருமே ரியல் அமெரிக்கன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சீக்கிரட்டான புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட மொத்த லிஸ்ட் இப்ப என்னோட கையில இருக்கு, அடுத்து ரசல் அப்படிங்கிறவன் தான் சாக போறான், அதாவது அவனை கொலை பண்ண போறா, அதுக்கு முன்னாடி அவளை நம்ம தடுத்து நிப்பாட்டும், அதனால பிளீஸ் அந்த பயலோட அட்ரஸ் மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுன்னு கேக்குறான்.
ஆனா இந்த டிடெக்டிவ் ஒத்துக்க மாட்டான். டே இந்த கேஸ் கேஸ்னு அலைஞ்சு அலைஞ்சு உனோட நட்டு கழன்றுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால ஒழுங்கா அங்கிருந்து போயிட்டு நிமே மூஞ்சில முடிக்காதன்னு சொல்லிட்டு இந்த பையங்கிறது கிளம்புறப்போ நைஸா நம்ம ஹீரோ அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற பேஜ் ஆட்டையை போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பேஜை வச்சு எப்படியோ ரசல் அப்படிங்கிறவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு நேரம் அவனோட வீட்டுக்கே போயிட்டான். ஆனா அவன் போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இந்த பையல கொலை பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி அந்த பொண்ணை எப்படியாவது பிடிக்கலாமே ட்ரை பண்ணா அவ பைக் எடுத்துக்கிட்டு சும்மா சிட்டா பறந்து போயிட்டு இருக்கா. உண்மையாவே இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கிற அந்த சேசிங் சீன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப ஹீரோவா அந்த பொண்ணு என்னதான் ஆட்டம் கட்டினாலும் விடாம அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போக அவ பீச்ல பாதி தூரத்திலேயே அவளோட பைக்கை கீழே போட்டுட்டு அங்க ஒரு சின்ன குழாய் ஓட்ட ஒண்ணு இருக்கும், அந்த ஓட்ட வழியா புது உள்ள போயிட்டா. அப்ப ஹீரோவன் எங்க போனாலும் உன விட மாட்டேன் பின்னாடியே வரண்டேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஓட்டக்குள்ள போக அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அந்த பொண்ணு அந்த டைம் டிராவல் பண்ற மிஷினுக்குள்ள உட்காந்துருக்கா. ஏதோ ஒரு சின்ன குடுவ மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருக்கிறா தண்ணி நிரம்பிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவன் அதை எப்படியாவது உடச்சு உள்ள இருக்கிறவளை வெளியில கொண்டு வரலாமே ட்ரை பண்றான். பட் இவனால முடியல. அந்த பொண்ணு இங்கிருந்து டைம் டிராவல் பண்ணி மறுபடியும் ஃபியூச்சருக்கு போயிட்டா. அப்ப ஹீரோவன் இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே அந்த குழாய் வழியா வெளியில வந்தா அங்க அந்த டிடெக்டிவ் பய போலீஸ் போர்ஸ் மொத்தத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்கான். ஏன்னா இப்ப வீட்டுல ரசன்ல சொல்லிட்டு ஒரு பய செத்து போனா இல்லையா, அந்த பயலோட கொலைக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்துல அவன் அரெஸ்ட் பண்ணிருக்கான். அண்ணவன் அப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத அந்த நவீன் ராவ்ங்கிற சயின்டிஸ்டும் பாத்தீங்கன்னா தூரமா நின்னு பாத்துட்டே இருப்பான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் 9 வருஷம் கழிச்சு, அதாவது 2015 வருஷம் காணாம போன அந்த சயின்டிஸ்ட் பயில தான் காட்டுறாங்க. அவன் அங்க இருக்கிற பண்ணிகளை வச்சு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த பண்ணிகளுக்கு ஏதோ ஒரு விஷ ஊசியை போட்டு விட்டு இவன் சிஸ்டம்ல ஏதோ ஒரு பட்டன் அமுத்துறான். அப்படி அமுத்துறதுமே அந்த பண்ணிகளோட மூக்கு வாயின் எல்லாத்துல ரத்த ஊத்தி அப்படியே கொடூரமா அந்த பண்ணிகள் இறந்து போகுது. அப்ப அதை பார்த்த சயின்டிஸ்டும் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்ல இப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த பைய கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா இந்த ஊசி, இந்த ஊசியை வச்சுதான் பாஸ்ட்ல அந்த கில்லர் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு வந்திருப்பா. ஆனா இவங்க தயாரிச்ச அந்த ஊசி எப்படி அந்த பொண்ணோட கைக்கு போச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியாது. அப்ப இவங்க வச்சிருக்கிற அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறப்போ இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல யாரோ பீச்ல டென்ட் அடிச்சு தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ தான். புயல இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமா கூட டைம் டிராவல் பண்ற அந்த கொலையாளியை பிடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு அவளுக்காக டென்ட் போட்டு அவன் மறைஞ்ச அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு இவனோட மக கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுற அப்பா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள குழந்தை பிறக்க போகுது, அதனால இந்த குழந்தை பிறக்கிறப்போ நீங்க என் பக்கத்துல இருக்கும்னு ஆசைப்படுறேன், பிளீஸ் வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அப்படியே போன் கால் கட் பண்றான். அப்ப திடீர்னு இந்த சயின்டிஸ்ட் பையன் நம்ம ஹீரோ அடிச்சு மட்டையாக்கி எங்கேயோ வேன்ல கடத்தி கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப ஹீரோவன் டே ஏன்டா அப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா நீ என்னோட வேலைக்கு இடைஞ்சலா இருக்க, அதனால என் வேலை முடியற வரைக்கும் நான் உன்ன அடைச்சு வைக்க போறேன்னு சொல்றா. அப்ப ஹீரோவன் டே விவரம் புரியாம பேசிட்டு இருக்காது, அவள் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டும் இல்லனா நிறைய பேர்த்த அவ கொன்றுவான்னு சொன்னா அதுதான்டா எனக்கு வேணும், நானும் ஆரம்பத்துல அவ ஒரு கொலகாரின் தான் நினைச்சேன், ஆனா அவளை பத்திர உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவ 1000 மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அதெல்லாம் பண்றா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற விஷம் இருந்து ஃபியூச்சர்ல அவளுக்கு யூஸ் ஆகும், அதை வச்சு பாஸ்ட்ல அவன் நினைச்ச எல்லாரையும் கொலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோவன் டே உனக்கு புரியுதா இல்லையா, அவன் நிறைய அப்பாவிகளை கொள்றான்னு சொன்னா இல்ல அவ கொள்ற யாருமே அப்பாவி கிடையாது, அவங்களால ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அவ ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். ஆனா அவன் என்னதான் சொல்லி நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. அவனோட கை கட்டை வந்துட்டு வண்டி ஓட்டுற அந்த சயின்டிஸ்டோட கழுத்தை புடிச்சு நிற்கிறான். இதனால வண்டி தாறுமாற அங்கிட்டு கிட்டமா ஓடி ஒரு பள்ளத்துல அப்படியே உருண்டு போயிட்டு இருக்கு. ஆனா நல்ல வழியா ரெண்டு பேத்தோட உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. பட் இந்த சயின்டிஸ்ட் மேல பண்ணிகள் விழுந்ததுனால அந்த பிள்ளால வெளியில வர முடியல. அந்த கேப்ல நம்ம ஹீரோ நேரா பீச்சை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்ப அந்த சயின்டிஸ்டும் ஹீரோ கிட்ட டே போகாதரா, அவளோட வேலையை அவளை செய்ய விடு, அவளை தயவு செய்து தடுத்துறதன்னு கத்த இவ சொன்னதே மீறி நம்ம ஹீரோ அந்த பீச்சுக்கு போறான். அப்ப கரெக்டா அந்த சகப்பு கிரகணத்தப்ப டைம் டிராவல் பண்ணி இந்த கில்லர் பொண்ணு மறுபடியும் அந்த குகைக்குள்ள வரா. அப்படி வந்தவ அந்த டிரைனேஜ் குழாய் வழியா பூந்து கடற்கரைக்கு வர நம்ம ஹீரோ பின்னாடி கையில கன்னோட இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு கிட்ட இப்பவே இந்த இடத்துலயும் உன சுட்டு கொண்டுட்டனா இது போய் முடிஞ்சிடும்ல, இதுக்கப்புறம் நீ யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு கேட்டா அந்த பொண்ணு இது மாதிரி ஒருவேளை நீங்க என்ன இப்பவே இந்த இடத்துல கொண்டுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வர ஒரு மிகப்பெரிய ஆபத்தை யாராலையுமே தடுத்து நிப்பாட்ட முடியாது, ஏன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச வருஷத்திலேயே ஒரு போர் வரும், அந்த போர் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் சண்டை வந்து இந்த மொத்த உலகமும் மனுஷங்களை இல்லாம அழிஞ்சு போகும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ அப்படி என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோ கேக்கறதாவே இல்ல, கையில கன் எடுத்துக்கிட்டு அப்படியே அவளை சுடுறதுக்காக கிட்ட வர அப்பதான் அந்த பொண்ணு இல்ல டாம் நீங்க என்ன கொலை பண்ண மாட்டீங்க, ஏன்னா நான் கடந்து வந்த இத்தனை வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான், நீங்க தான் நான் பிறந்ததுல இருந்து என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டீங்க, எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தீங்க, ஏன் இந்த மிஷினை என்கிட்ட கொடுத்து இதை பண்ண சொன்னதே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். அப்ப அந்த பொண்ணு இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல, இந்தாங்க அதை பாருங்க இது என் அம்மா எனக்காக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை காட்டுறா. அவள் தான் அதை பார்த்த நம்ம ஹீரோவால பேசவே முடியல, ஏன்னா அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோ அவனோட பொண்ணு கிட்ட கொடுத்துருப்பான். ஒவ்வொரு பேர்ட் அடிக்கும் ஒவ்வொரு பட்டர்ஃபிளைய அந்த பிரேஸ்லெட்ல மாட்டி விட்டுருப்பா இல்லையா, அது இவளோட கையில இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க தாங்க படத்திலேயே ஒரு தரமான ட்விஸ்ட், ஆப்போசிட்டா நிக்கிறது வேற யாரும் கிடையாது, ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம ஹீரோவோட பேத்தி, அதாவது எதிர்காலத்துல நம்ம ஹீரோவோட பொண்ணு ஒரு ஆப்பிரிக்கன் பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த பொண்ணு. சோ அந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ அப்படியே கலங்கி போயிடுறான். சோ மொத்தத்துல வந்த டைம் டிராவல் எதுக்காக பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஒரு மிகப்பெரிய சிவில் வார் ஆரம்பிக்க போது, அதுவும் யாராலனா அந்த சீக்ரெட்டான புரட்சி இயக்கத்தால தான் நடக்க போகுது, அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கா. அதுவும் ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம் இல்லையா ஒரு பெரிய வெடி விபத்து, அதுதான் 2024 சிவில் வார் ஆரம்பிக்கிறதுக்கான வெடி விபத்து. அதுல ஒரு
11,000 பேர் இறந்து போயிருக்காங்க. சோ அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கும் அந்த போரை தடுக்கிறதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இவ எப்படி டைம் டிராவல் பண்றானா, ரிவர்ஸ்ல டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கா. அதாவது 2024 நடக்க போற அந்த போரை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அவ 2015 வந்திருக்கா, அடுத்து 2006 போவா, அடுத்து 97 போவா, கடைசியா 88 போவா, இப்படின்னு ரிவர்ஸ்ல டைம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கா. அப்பதான் 88 தான் பேத்துன்னு தெரியாம நம்ம ஹீரோ அந்த விஷ ஊசியை போட்டு ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி அந்த புண்ணி இறந்து போயிருப்பா. சோ புரியுற மாதிரி சிம்பிளா சொன்னா, நம்ம ஹீரோட கையாலேயே அவனோட பேத்தியவன் 88 சாகடிச்சிருவான். சோ அதனால அவனும் ஐயோ என் கையாலேயே நான் உன கொண்டுட்டேனே, அதை நான் எப்படியாவது மாத்திரம் உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இல்ல டாம், அது உங்களால முடியாது, நான் அந்த காலகட்டத்திலே உங்க கையால தான் சாக போறேன்னா அதுதான் நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே 2024 நடக்க போற அந்த போரை நான் தடுத்து நிப்பாடிடுவேன், அங்க சாக போற 11,000 பேத்தையும் நான் காப்பாத்துவேன், அந்த சிவில் வார ஆரம்பிக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு போங்கட்டா, மறுபடியும் வீட்டுக்கு போங்க, இன்னும் என்னோட அம்மாவையும் நல்லா பாத்துக்கோங்க, நான் இப்ப என்னோட மிஷினை முடிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேத்தி அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம ஹீரோ அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஏன்னா இந்த காலகட்டத்தை முடிச்சுட்டு அடுத்து கடந்த காலத்துக்கு தான் போவா, கடந்த காலத்துல ஹீரோட கையில கண்டிப்பா சாவா, இதுதான் நடக்கும். அதை நினைச்சு பார்த்துதான் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ரிசர்ச் லேப காட்டுறாங்க, அதுல நம்ம ஹீரோயின் பேக்ரவுண்ட் வைஸ்ல எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அதாவது எனக்கு 9 இருக்கிறப்போ ட்ரக் முழுக்க வெடிமருந்துகளை சேர்த்து ஒருத்த மக்கள் கூடி இருக்கிற இடத்துல திடீர்னு அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ண வைப்பான். அப்படி பிளாஸ்ட் பண்ணதுனால 11,000 பேர் இறந்து போறாங்க. அந்த சீனை தான் நீங்க ஸ்டார்டிங் சீன்லயும் பாத்துருப்பீங்க. ஆனா அந்த பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் சிவில் வார் ஆரம்பிச்சிருக்கும். அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாடு இன்னொரு நாடு கூட சண்டை போட்டு எங்க பார்த்தாலும் போர் போர்னு நடந்து கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க. அதை நம்ம தடுத்து நிப்பாட்டணும்னா இதோட ஆரம்பத்தை நம்ம களையெடுக்கணும், அதுக்கு பாஸ்டுக்கு போகணும், அங்க இருக்கிற முக்கியமான புரட்சியாளர்களை கொல்லணும் அப்படிங்கறத என்னோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அவள் தாங்க அப்படியே இந்த படம் முடிஞ்சு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.